Hi friends, vengaya kara kulambu supera ready pannirukom. Eppadi seiyalan paakalam vaanga. Video fulla paarenga. Channel subscribe pannunga. Kulambu vandu romba nalla irukum. Takkunu senjiralam. Thank you. Kulambukku thevaiyana alavu puli eduthu oora vechikalam. Konjama puli sethikalam. Aduppatha vechi paathra vechiruken. Paathra kaanjadhiyum nallenna na 4 spoon sethirken. எண்ணெய் நல்லா சூடாகட்டும் 1/2 ஸ்பூன் கடுகு 1/2 ஸ்பூன் வெந்தயம் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் 2 காஞ்ச மிளகாய் 1 கத்து கருவேப்பிலை சின்ன வெங்காயம் முழுசா சேர்த்துக்கிறேன் நானு சின்ன வெங்காய கார குழம்புக்கு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் 4 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல எண்ணெயில வதக்கி விடலாம் வெங்காய கார குழம்புக்கு வெங்காய நல்ல எண்ணெயில வதக்கி விட்டோம் அப்படினா நல்லா இருக்கும் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் ஒரு தக்காளி மிக்ஸில அரைச்சு சேர்த்துக்கிறேன் நானு தக்காளி பச்சையா நம்ம அரைச்சு சேர்த்திருக்கோம் இந்த எண்ணெயில வந்து தக்காளி வதங்கட்டும் கொழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரம் வேண்டாம்னா மிளகாய் தூள் வந்து கமி பண்ணிக்கோங்க தக்காளி மசாலா எல்லாமே நல்ல எண்ணெயில வதங்கட்டும் பச்சை வாசம் போக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு தக்காளி நல்லா வதங்கிருச்சு புளி தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டறலாம் குழம்பு நல்ல திக்கா இருக்கு அப்படினா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குது 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும் புளியோட பச்சை வாசம் எல்லாம் போனதியும் தட்டு வெச்சு மூடி வெச்சிட்டு 2 நிமிஷம் நல்லா ஸ்லிம்ல இருக்கட்டும் அடுப்பு சிம் பண்ணிரலாம் 3 நிமிஷம் ஆச்சு குழம்பு நல்லா ரெடி ஆயிருக்கு பாருங்க இப்போ கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்துனோம்னா இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே நமக்கு நல்ல சமமாக்கி கொடுக்கும் தட்டு வெச்சு மூடி வெச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்ல இருக்கட்டும் 5 நிமிஷம் ஆச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு வெங்காய கார குழம்பு ரொம்ப நல்லா ரெடி ஆயிருச்சு இது நம்ம வந்து நிறைய ஊத்தி சாப்பிட வேண்டியது இல்ல கொஞ்சமா சேர்த்தினாலே சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க டக்குனு செஞ்சிரலாம் டேஸ்டும் நல்லா இருக்கும் Channel subscribe pannunga. Thank you.